வணக்கம் மக்களே. சோ இந்த வீடியோ பிரதீப் அப்படின்ற ஒரு தனி மனிதரோட வாழ்க்கைய மாற்ற போகின்ற ஒரு முக்கியமான பதிவு மட்டுமல்ல, பிரதீப்பை போல நடுத்தர வர்க்கம், ஏழை வர்க்கம், அதுல பிறந்து திறமை மூலம், நன்னடத்தை மூலம் மேல வந்து கொண்டிருக்கக்குள்ள கமல்ஹாசனை போல திமிர் பிடித்த மனிதர்களால அவங்களுடைய வாழ்க்கை முடக்கப்பட்டு அடுத்து என்னது செய்வது அப்படின்னு தெரியாம இருக்கும் பல பேருக்கு இப்ப நம்ம பண்ண போற ஒரு விடயம் மூலம் கமல்ஹாசனுக்கு கிடைக்க போகின்ற என்ன சொல்லுங்க, அவருடைய பதவி விலகல், பிக் பாஸ்ல கோஸ்ட் அப்படின்ற ஒரு இதுல இருந்து அவர் பதவி விலகல், மக்கள் தூக்கி எறிய போகின்ற ஒரு விடயம், அதற்கு அந்த ஒரு பாடம் பல கமல்ஹாசனை போல இருக்கின்ற திமிர் பிடித்த அதிகார வர்க்கம் பணம் படுத்தவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். பிரதீப்பை போல இருக்கும் நபர்களுக்கு வாழ்க்கையில மக்கள் இருக்கார்கள், மக்கள் சக்தி இருக்கு அப்படின்ற ஒரு தைரியத்தை வர வைக்கும். சோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சொல்ற விடயத்தை வந்து கரெக்டா வந்து பண்ணிருங்க மக்களே, சரிங்களா? இப்ப வீடியோல ஒரு பாயிண்ட் உண்டு, சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து முதல் வீடியோல சொல்லியிருப்பேன், கமல்ஹாசனை இந்த கோஸ்டில் இருந்து தூக்கணும். ஏன்னா எந்த விதத்திலும் கமல்ஹாசன் இந்த பிக்பாஸ் ஷோவில் கோஸ்ட் பண்ண தகுதி இல்லாத ஒரு கேவலமான ஒரு மனிதர் ரியல் லைஃப்லையும் சரி, இந்த இதுலையுமே சரி, அதுலையும் அவர் பண்ண லாஸ்ட் 2 எபிசோட் கடைசி வரைக்கும் ஜீரணிக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. 130 கோடி, அது வந்து எத்தனையோ ஏழை மக்களுக்கு கொடுத்தா கூட அது புண்ணியம் கிடைக்கும், இந்த ஆளுக்கு அது கொடுக்கறதுல ஒரு லாபமுமே இல்லை. சரி, வர்ற மேட்டருக்கு, மெயின் மேட்டரை சொல்லி போட்டு வேற சில விடயங்களை நான் வந்து சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நான் முதல் வீடியோல, இன்னைக்கு போட்ட முதல் வீடியோல நான் சொல்லியிருப்பேன், கமல்ஹாசனை நம்ம இந்த பதவியில இருந்து, அதாவது பிரதீப் அப்படின்ற ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு இளைஞர், அவரது இந்த பிக்பாஸ் ஷோன்றது மக்களோட ஷோ, மக்கள் தான் அங்க வந்து ஒரு நீதிபதியா இருக்காங்க, மக்கள் தான் சிஇஓ இந்த பிக்பாஸ். இந்த லாங்குவேஜ்லயுமே மக்களை தவித்து ஒரு நபர் தப்பு பண்ணாம, அந்த தப்பை நிரூபிக்காம அவரை ஷோல இருந்து விலக்குவதற்கோ, இல்ல அவர் மீது ஒரு வீண் பழி போடுவதற்கோ, அதை வந்து மல்பி கமல்ஹாசன் பண்ண மாதிரி பண்ணுவதற்கோ அது வந்து அதிகாரம் இல்ல, பண்ண முடியாது, சரிங்களா? சோ அது வந்து ஒருத்தங்க ஒரு ஒரு கோடி பேர் பாக்குற ஷோல ஒரு நபருக்கு ஒரு ஜட்ஜன் இருக்கிறவர், கோஸ்டன் இருக்கிறவர் ஒரு அநியாயம் பண்ணா அது மக்கள் எதிர்த்து கேட்க முடியும், அவங்கள அந்த ஷோ விட்டு விலக்க முடியும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வைக்க முடியும், நஷ்ட இது வழங்க வைக்க முடியும். பல வெளிநாடுகள்லயும் இருக்கு, நம்ம நாட்டிலயுமே வந்து அந்த சிஸ்டம் வந்து இருக்கு, ஆனா பல பேருக்கு அது தெரியாது. சோ அதை வந்து பல பேர் பண்ண தயங்குறார்கள், ஆனா இப்போ ஒருத்தங்க பண்ணிருக்காங்க. யார் அப்படின்னா, நம்ம யுகேந்திரன் சார் அவர்களுடைய மனைவி ஹேமமாலினி அண்ட் யுகேந்திரன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல், அதான் அவங்க நடத்துறாங்க. சோ அதுல வந்து ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் ஆண்டனி பெட்டிஷன் பிளீஸ் சைன் அண்ட் கிரிக்லேட் அப்படின்னு ஒரு லிங்க் ஒன்னு அவங்களுடைய கம்யூனிட்டி டேப்ல போட்டிருக்காங்க. யூடியூப்ல மக்களை சிம்பிள் யுகேந்திரன் யூடியூப் சேனல் அப்படின்னு அடிச்சாலே வரும், ஹேமயா, சரிங்களா? HYMA MALINI அண்ட்ன்றது இந்த இந்த சிம்பல் அண்ட் யுகேந்திரன் YUGENDRAN யுகேந்திரன் அப்படின்னு அடிச்சீங்கனாலே வரும், சரிங்களா? இதுதான் அவங்களுடைய யூடியூப் சேனல், இதுல காமிச்சா தெரியாது. சோ நீங்க நான் சொன்ன இதை வச்சு அடிச்சீங்கனாலே வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சேனலுக்குள்ள போனீங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், பிளேலிஸ்டுக்கு பக்கத்துல கம்யூனிட்டி ஒன்று இருக்கும், இல்ல சேனலுக்கு பக்கத்துல கம்யூனிட்டி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப 1 hour முதல் இந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க, சரிங்களா? மேபி இப்ப நான் அப்லோட் பண்ணிக்கூட அது 2 hours ஆகும்னு நினைக்கிறேன், போட்டிருக்காங்க. அதுல ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் ஆண்டனி பெட்டிஷன் அப்படின்னு போட்டு பிளீஸ் சைன் இன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க, கீழே லிங்க் ஒன்று போட்டிருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதுல வந்து பிரதீப் அவர்களுடைய ப்ரொஜெக்ட் பிரதீப், இதற்கு பேர் வந்து ப்ரொஜெக்ட் பிரதீப் அப்படின்னு வச்சிருக்காங்க, ஹேஷ்டேக் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் அப்படின்னு போட்டிருக்கு. சோ தயவு செய்து இதை வந்து சொன்ன மாதிரி பண்ணுங்க மக்களே, சரிங்களா? சோ அதுல நீங்களும் பண்ணுங்க, பல பேருக்கு அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. இப்ப நான் யூடியூப்ல பேசுற மாதிரி நீங்க ஒவ்வொரு இதுலயும் இருக்கீங்கல்ல, பேஸ்புக்ல இருக்கீங்க, ட்விட்டர்ல இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க, அதுல இந்த லிங்கை போட்டு எல்லாரையுமே வந்து பண்ண வைங்க.
கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா இந்த நாட்டோட தலையெழுத்த மாத்திரல ஒரு விடயமா அமையும். ஏன்னா இந்த நாட்டுல ஏழை வர்க்கம் முன்னுக்கு வர முடியாம இருப்பதற்கு, நடுத்தர வர்க்கம் முன்னுக்கு வர முடியாம இருப்பதற்கு காரணம் கமலஹாசன போல திமிர் பிடித்த கேவலமான பணத்திமிர் பிடித்த அதிகார வர்க்கத்தில் இருக்க மனிதர்கள், சரிங்களா? அதுவும் இவ்வளவு கோடி பேருக்கு முன்னுக்கு நான் இப்படித்தான்டா இருப்பேன், ஒருத்தனை நான் அநியாயமா இப்படி பண்ணுவேன், நான் பண்ணதான் சரியே அப்படின்னு காமிக்க எதுவும் பண்ணுவேன்னா உன்னால என்ன பண்ண முடியும்னு கமலஹாசனுக்கு அந்த திமிர் அங்கிருந்து வந்துச்சு. யார் இந்த கமலஹாசன்? 16 வயசு பொண்ணு புன்னகைமன் படத்துல ரேகா அவர்கள் ஆக்ட்ரஸ் ரேகாவுக்கு 16 வயசு. அந்த பொண்ணுக்கு டைரக்டரோட அனுமதி இல்லாம, ஸ்கிரிப்ட் இல்லாம, அந்த பொண்ணோட அனுமதி இல்லாம லிட்டர்லே கிஸ் பண்ணி போட்டு இப்ப வந்து உத்தம மாதிரி பேசி ஒருத்தனுடைய நல்லவனுடைய வாழ்க்கைய கெடுக்கிற இந்த கமலஹாசனுக்கு குற்றம் எப்ப பண்ணாலும் குற்றம். உள்ள போக வேண்டிய நம்ம வந்து இங்க கோஸ்ட் பண்றானா? ரொம்ப தப்பு மக்களே, ரொம்ப தப்பு. சோ தயவு செய்து மக்களே, இது வந்து நீங்க அவங்களோட சேனல் கம்யூனிட்டியில அவங்க போட்டிருக்காங்க, அங்க வந்து போய் வந்து இதை வந்து பண்ணுங்க, பல பேருக்கு தெரியப்படுத்துங்க, சரிங்களா? பல யூடியூபர்ஸ் இதை பத்தி பேச மாட்டாங்க, ஏன்னா பல பேர் கமலுக்கு சொம்பு தூக்குறாங்க, நடிப்பாங்க, கமல் சார் நீங்க பண்ண தப்பு அப்படின்னு நடிப்பாங்க, ஆனா பண்ண மாட்டாங்க. சோ நம்ம எனக்கு இந்த இதை வந்து அவங்களுக்கு இப்படி கமலுக்கு எதிராக யார் பண்றாங்களோ, ஒரு நல்லவருக்காக உண்மை கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு யார் இறங்கி பண்றாங்களோ அவங்களுக்கு நான் என்னோட ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன். ஸோ தயவு செய்து இதெல்லாம் வந்து பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விடயம், கமல்ஹாசன் இந்த பிக் பாஸ் அப்படின்றது கலாச்சாரத்துக்கு சீர்கேடோ இல்ல பிள்ளைகளை கெடுக்கிறதோ இல்லை, ஆனா அந்த பிக் பாஸ் நடத்துற கோஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த கோஸ்ட் நடத்துறதுதான் அந்த பிக் பாஸ் ஒரு நெகட்டிவிட்டியா காமிக்குது, சரியா? ஸோ நம்ம ஒரு 10 நல்லவர்களையும் ஒரு 5 கெட்டவர்களையும் ஒரு கிளாஸ்ல போட்டுட்டு எந்த டீச்சரை அங்க வந்து நம்ம நியமிக்கிறோம் அப்படின்றதா முக்கியம். ஒரு நல்ல டீச்சர் அங்க போனா அந்த கெட்டவர்கள் கூட நல்லவங்களா மாத்துவாங்க, இல்ல கெட்டவர்களை தண்டனை கொடுத்து அனுப்பி போட்டு நல்லவர்களை மட்டும் வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு கெட்டவனை வந்து நம்ம வந்து அங்க ஒரு டீச்சரை போட்டா அவன் வந்து எல்லாரையும் கெட்டவன் ஆகிடுவான், இல்ல நல்லவங்களை வாழ விட மாட்டான். இங்க வந்து அதான் நடக்குது. தமிழ் பிக் பாஸோட அந்த கமலஹாசனுக்கு வந்து இந்த 130 கோடி காசு வேணும், அதே நேரத்துல அடுத்த வருஷம் அரசியலுக்கு வந்தா இன்னும் எவ்வளவு சுட்ட முடியுமோ அப்படின்றது. இல்ல இந்த அரசியல் மூலம் சில அப்பாவி அப்பாவிகளை கூட்டமா வச்சுக்கிட்டு என்னென்ன தன்னோட தேவைக்கு பண்ண முடியுமோ அப்படின்றது. அதுக்காகத்தான் இந்த பிக் பாஸ் கமலஹாசன் யூஸ் பண்றது தவிர வேற எதுக்குமே இல்லை, சரியா? கமலஹாசன் இடத்துல யார போட்டாலும் அந்த ஷோ வந்து போகும், ஏன்னா இது மக்கள் விரும்பி இருக்காங்க. கமலஹாசன் வேணும்னு மக்கள் கேட்கல, மக்களுக்கு பிக் பாஸ் வேணும், அதுல தகுதியான நபர் வந்து வின் பண்ணணும் அப்படின்றதான் மக்களோட இதே தவிர கமலஹாசன் தான் கோஸ்டா வேணும் அப்படின்னு யாருமே கேட்கல, சரியா? பிக் பாஸ் டோன்ட் நீட் கமலஹாசன், கமல்ஹாசன் நீட் பிக் பாஸ் மணி அண்ட் பிக் பாஸ் ஃபேமி அண்ட் பிக் பாஸ் ஸ்டேஜ் ஃபார் ஹிஸ் பொலிட்டிக்கல் ட்ராமா. இதுதான் உண்மை, சரிங்களா? ஸோ நான் இதுக்கு ஒரு தனி வீடியோ கமலஹாசன் ஏன் தேவையில்லை அப்படின்றதுக்கு நான் போடுவேன். அண்ட் அதே நேரத்தில் பிரதீப்புக்காக என் குரலை நான் இதில் எழுப்பியிருக்கேன், நீங்க வந்து அவங்களுடைய அந்த பெட்டிஷன் அந்த லிங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் பண்ணுங்க, சரிங்களா? நன்றி.